குட் மார்னிங், வணக்கம். கோபாலன்ஸ் கியூசின்ஸ்லேருந்து கோபாலன் பேசுகிறேன். இன்றைக்கி மார்னிங் லன்ச்சுக்கு ரெண்டு ஐட்டம் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஒன் இஸ் கால்டு டமேட்டர் புதினா ரசம், நெக்ஸ்ட் ஒன் இஸ் தால் கீரை. இது ரெண்டு பண்ணுறேன். முதல்ல ஐ வில் எக்ஸ்பிளைன் இந்த புதினா டமேட்டர் ரசத்துக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ். அதை டு கட் ஷார்ட் தி வீடியோ செஷன், ஐ ஹாவ் pre-cooked something and kept it here. அது என்னென்ன இன்க்ரீடியன்ஸ், ஐ ஹவ் ஆல்ரெடி ப்ரெஷர் குக்குடு ஃபார் 3 விசில்ஸ் இன்சைட் தி குக்கருங்கிறது சொல்கிறேன். அது வந்து ஒரு 3 ஸ்பூன் துவர்தால், துவரம்பருப்பு 3 ஸ்பூன், 1 ஸ்பூன் பயத்தம்பருப்பு மூங் தால், அதோட 2 ஸ்பூன் கொத்தமல்லி கொரியண்டர் சீட்ஸ் ட்ரை, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சோண்டு 4 பெப்பிள்ஸ் பெப்பர்கார்ன், 2 pearls இது கார்லிக், கொஞ்சம் ஒரு 10 pebbles தான் இருக்கணும். அந்த இது வெந்தயம் ஹேஸ் காட் தெரப்பியூட்டிக் எஃபெக்ட், தட்ஸ் வை வி ஆல் ஆட் இன் ஆல் தீஸ் குக்குட் ஐட்டம்ஸ். கொஞ்சோண்டு பீனட் வச்சுருக்கேன். அதர் தேன் தட், இந்த இது புதினா லீவ்ஸ் இருக்கு இல்லையா, இதுவும் ஒரு போர்ஷன். புதினா லீவ்ஸ் வந்து 3 tieringஆக பண்ணணும். இதில் ஒன் இஸ் குக்கர் இருக்கச்சே கொஞ்சம் ஷெட்ஸ் ஆர் ஆடட், சப்சிக்வெண்ட்லி வைல் குக்கிங் சம்திங் இஸ் ஆடட், அட் லாஸ்ட் வென் குக்கிங் ப்ராசஸ் இஸ் ஓவர் சம் மோர் ஷெட்ஸ் ஆர் ஆடட் டு கெட் தி பெஸ்ட் எஃபெக்ட் ஆஃப் தி மின்ட். அதோட கொஞ்சோண்டு ஐ ஹவ் காட் திஸ் கொத்தமல்லி, கிரீன் கொத்தமல்லி லீவ்ஸ், கொஞ்சோண்டு பீனட், 3 தக்காளி பழம் வச்சுருக்கேன். இந்த 3 தக்காளி பழம் இஸ் ஆல்சோ ஆல் ஆர் புட் இன்சைட் தி குக்கர், ப்ரெஷர் குக்கர் ஃபார் 3 விசில்ஸ் இட் இஸ் குக்குடு. ஏன்னா தால் ஹேஸ் டு குக் அப், 3 or 4 விசில்ஸ் ஆல்சோ இஸ் நைஸ். அது நல்லா கொஞ்சோண்டு சால்ட் ஆல்சோ நீட்ஸ் டு பி ஆர்டர் ஓவர் தேர். அது நல்லா குக் ஆகி ஒரு பேஸ்டாக மாறிடும். அதை மிக்ஸ் கிரைண்ட் பண்ணி, நவ் ஐ ஹவ் காட் தட் பேஸ்ட் ஓவர் ஹியர், வாட் எவர் இஸ் ஆல் நைஸ்லி ப்ரெஷர் குக்கர்ட் அண்ட் கெப்ட் தி பேஸ்ட். இதில் என்ன பண்ணுன்னா, டு ஸ்டார்ட் வித் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிட்டு, தென் வி நீட் டு டிரான்ஸ்ஃபர் திஸ், இந்த ஸ்டஃபை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம், ப்ரெஷர் குக் ஆகி கிரைண்ட் பண்ணி வச்சது ஸ்டஃப். It will take around 2-3 minutes to get nicely cooked. இது ஆல்ரெடி ஐ ஹவ் ஆடட் சால்ட், கொஞ்ச நாள் கழிச்சு சம்மோர் ஐ வில் ஆட் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் கெட்டிங் தி எஃபெக்ட் ஃபார் தி ஃபுல் ஸ்டஃப். இதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கொஞ்சம் புளி, இந்த புளியை கரைச்சி ஐ ஹவ் காட் தி ஜூஸ் ஆஃப் இட். அதில் இதை பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிட்டு அந்த டயத்தில் இதை ஆட் பண்ணிடணும். ஏன்னா புளிக்கெல்லாம் உப்பு போடல, அதனால நவ் வி ஹாவ் டு ஆட் சால்ட் ஆன் திஸ், சம் மோர் சால்ட் வி ஹாவ் டு ஆட். வைல் குக்கிங் திஸ், கொஞ்சோண்டு இந்த புதினா தலை இருக்கு இல்லையா, பிடிக்கிறது அங்கே இருக்கு, கொஞ்சோண்டு தழை அப்படியே பிச்சு போடலாம், ஸ்மாஷ் பண்ணி கூட போடலாம். ஃபஸ்ட் ஆல்ரெடி குக்கரில் போட்டது கொஞ்சம் புதினா லீவ்ஸ் ஆல்ரெடி புட் அண்ட் ப்ரெஷர் குக்கர்,
இப்போ கொஞ்சம் சம் மோர் வி ஆட் ஓவர் ஹியர். ஏன்னா இது ஹோல் ஸ்டஃப்போட புதினா எஃபெக்ட் மின்ட்டோட எஃபெக்ட் தான் நல்லா வரும். டமேட்டர் ஆல்சோ இஸ் தேர். டமேட்டருக்கு இருக்கிறதுனால புளி கொஞ்சம் மாடரேட்டாக போட்டால் போகிறோம். அதர்வைஸ் இந்த சோர் டேஸ்ட் வில் பி மோர். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கோசரம் வி நீட் டு கீப் அ டேப் ஆன் தி குவாண்டம் ஆஃப் டாமரின் தட் இஸ் புட்டின். இந்த மீதி இருக்கிற மின்ட்டை அப்படியே கொஞ்சம் இது ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்மால் பிஸ்டல் மர்க்கர் இருந்ததுன்னா அதை யூ ஹவ் காட் அ போர்ட்டபிள் ஒன். இதை மேஷ் பண்ண வச்ச இட் வில் ஹாவ் அ வெரி குட் இது மின்ட்டோட எஃபெக்ட் வந்து இட் வில் கம் டு தி டாப். ரொம்ப பண்ண வேணாம், மாடரேட்டாக பண்ணால் போதும். Now this product is already cooked. ஒரு கொதி ரெண்டு கொதி வந்தால் போகிறோம். இதில் வாட்டர் ஆட் பண்ணி அடுத்த ப்ராசஸ் சீசன் பண்ணோம். ஒரு ஒரு அரை ஸ்பூன் நெய் விட்டு கொஞ்சம் மஸ்டர்ட் சீட்ஸ் போட்டு சீசன் விட்டு டாப் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இதை யூ கேன் டைல்யூட் இட். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 மில்லி வாட்டர் விட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது நார்மல் ரசத்தை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். டசன்ட் மேட்டர், இட் வில் டேஸ்ட் வெரி வெல். ஏன்னா இந்த தாலோட எஃபெக்ட், எல்லா தால் ஹேஸ் டு கிவ் இட்ஸ் எஃபெக்ட். அதை மாதிரி கன்சால்டேட்டடாக வர மாதிரி வரும். பட் டேஸ்ட் வில் பி ரியலி நைஸ், யூ வில் என்ஜாய் இட். Now it is done, almost done. The garnishing மட்டும் நெய்யோட பண்ணலாம், நல்ல ஃப்ளேவர் இருக்கும். மறுபடியும் கொதிக்க வைக்க வேணும்னு அவசியம் இல்லை. இட் இஸ் ஆல்ரெடி டைல்யூட்டட். இப்பவே நல்ல ஒரு அரோமா வர ஆரம்பிக்கும் அந்த புதினாவோட எஃபெக்ட். இட் வில் கிராஜுவலி ரிலீஸ் இட் செல்ஃப் டு தி டிஷ். இதில் கொஞ்சம் மற்ற சீட்ஸ் அஸ் வெல் அஸ் பெருங்காயத்தை போட்டு வடிக்க விட்டேன்.